மகிழ்ச்சி மகிழ்ச்சி
மக்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் மதிவாணர் அலங்கரித்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமரக்கூடாது. ஆமா, இதில் ஏதோ தூது இருக்கிறது. இந்த மகுடாபிஷேகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். வரவேற்கிறேன் நண்பர்களே, வரவேற்கிறேன். உங்கள் எதிர்ப்பை உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் என்னை எதிர்ப்பவர்களையே என் உண்மையான நண்பர்களாக எண்ணுபவன் நான். டேய், யார் அங்கே? இவர்களை உடனே தக்க மரியாதையோடு என் அறைக்கு அழைத்து செல்லுங்கள். மாமன்னர் சொல்லேந்தியார், மாமன்னர் சொல்லேந்தியார். சிற்றரும்பு புற்றினிலே சென்னாகம் குடியேறும் செய்கை போலே நற்குணத்தார் ஆஸ்திகளை நறுக்குணத்தான் ஆளுவதோ சதியினாலே. பிரபு, ஓ, உங்களை மறந்தே போய்விட்டேன். மன்னிக்க வேண்டும் என் அருமை புரட்சி வீரர்களே. உங்கள் அஞ்சாத நெஞ்சுரத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் எல்லாம் வல்ல இந்த சொல்லேந்தியை எதிர்ப்பது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகையால் உங்கள் தலைகள் என் பாதங்களை வணங்கட்டும். மதிவாணரை வணங்கி எங்கள் தலை ஒரு சதிகாரனை வணங்கவே வணங்கார். இவர்களை இழுத்து போய் சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்யுங்கள். அதுதான் நாம் அவர்கள் வீரத்திற்கு அளிக்கும் சிறந்த பரிசு. பரிசு வேண்டாமா உமக்கு? இந்த மாதிரியான பரிசு எனக்கு வேண்டாங்க. ஏற்கனவே நான் ரெண்டு பொண்டாக்கிட்டேன். மொழி மொழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். குறுக்கே பேசாதீர் அமைச்சரே. தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு நாளையிலிருந்து இவர்தான் தாசில்தார் என்று தண்டோரா போட. அந்த தங்களுக்கு வேண்டாம் பிரபு. என்னை பத்தி நானே தண்டோரா போட்டுக்கிறேன். மகாராஜா சொல்லேந்தியா, தடுக்கி விழுந்தான் பட்டி தாசில்தார். நீ யாரு சொல்லடா? அடுப்புல ஒல வைக்க நீ யாரிடி? இந்த வீட்டுக்கு சின்ன மருமகன் நான். என்னை கேட்டுதான் எல்லா காரியமும் நடக்கணும். இந்த வீட்டுக்கு பெரிய மருமகன் நான். எனக்கு அடைஞ்சுதான் நீ நடக்கணும். ஐயோ, பாலையை உடைச்சிட்டாளே. இப்படி ஒண்ணு ஒண்ணா உடைச்சுக்கிட்டே இருந்தா குடுத்தன எப்படி உருப்பிடும்? ஆமாண்டி, குடுத்தனம் பண்றத பத்தி உங்ககிட்டதான் நான் கத்துக்கணும். நீ நேத்து வந்தவ. நான் 8 வருஷமா இந்த வீட்டுல குடுத்தனம் பண்றேன். எங்க அம்மா அப்பவே 1000 தடவை சொன்னாங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச சம்பந்தம் வேண்டாம், நமக்கு கொடுக்கல் வாங்கல பெரிய தகராறு வரும். கண்ணம்மா, குடுக்கறதுதான் கொஞ்சம் தகராறு, வாங்கறதுல ஐயா ரொம்ப கராராக்கும். அந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. புதுசா ஒரு நல்ல நகை உண்டா, நட்டு உண்டா, கட்டுக்கு நல்ல என்னடி போனக்கு வேணும்? நல்ல நகைங்க வேணும், புடவங்க வேணும், அவ்வளவு தானே? அவரா மூட்டைய? ஆமா, மூஞ்சி பார்த்தாலே தெரியுத. எம்மடியோ எவ்வளோ நகை எனக்கு தெரியுமே. என் ராஜா வெளிய போனாருன்னா எனக்குன்னு ஏதாச்சும் வாங்காம வரமாட்டாரு. ஏங்க அப்படின்னா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? போச்சுடா, கோவிச்சுக்காதே. உனக்கு தான் கொண்டாந்துருக்கேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு பொருளும் உன் குணத்துக்கு பொருந்தாதுன்னு பொருத்தமானதை கொண்டாந்துருக்கேன். என்னது? பட்டம், பதவி. அப்படின்னா? டேய், விஷயத்தை கொஞ்சம் விளக்கு. அம்மா, நம்மளவரு மகாராஜா உத்தரவுபடி இன்னையிலிருந்து தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு தாசில்தார். உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல குழந்தை பெத்து குடுக்கறீங்களோ அதான் தாசில்தார். நீ சம்மதமா? அமைதி, அமைதி. சொல்லேந்தியின் கொடுமை கஞ்சி. மக்கள் எல்லாம் ஊமைகளாய் ஒடுங்கி கிடக்கிறார்கள். அவன் காலடியில் மண்டியிட மறுத்தேன் என்பதற்காக என்னை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்தான். நான் தப்பி வந்து தலைமறைவாக வாழ்கிறேன் தாயே. இந்த நாட்டின் தலைவிதி இப்படியா ஆக வேண்டும்? மகாராணி, அரசரை பற்றி தாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே. இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? என்ன ஆனார்? அவர் அவர் ஒரு சாபத்துக்குள்ளாகிவிட்டார். நானும் அவரும் வெடிவிபத்திலே சிக்கி
ஒரு பாதாள குகையிலே விழுந்தோம். கண் விழித்து பார்த்தபோது எதிரே ஒரு மாமரம் இருந்தது. அதன் மீது ஒரே ஒரு பழம் மட்டும் ஒப்பற்ற அழகுடன் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அரசரதை பறித்து என்னிடம் கொடுத்தார். பாவினா, அவரை சாப்பிடும்படி வற்புறுத்தினி. அவர் சாப்பிட்டார். உடனே ஒரு பூதம் தோன்றியது. 10 ஆண்டுகள் நான் அந்த பழத்துக்காக பசியோடு காத்துக் கொண்டிருந்தேன். அந்த பழத்தை தின்றுவிட்ட நீ மாமரமாக போ என்று சாபம் கொடுத்து விட்டது. அந்த மரத்தடியில் நான் மயக்கமாக கிடந்த போதுதான் தாங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். தாயே, இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கிறது. ஆனால் அதை நான் யாரிடமும் சொல்லக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவரே வந்து உங்களுக்கு அதை சொல்லுவார். 10 ஆண்டுகளா மகாராணி, தங்கள் வயிற்றில் பிறக்கும் வீரனை இந்த மாயாபுரியின் சிம்மாசனத்தில் ஏற்றும் வரை ஓய்விருக்காது எங்களுக்கு. இந்நாட்டில் இனி இடமில்லை சுயநலக்காரர்களுக்கு, இனி இடமில்லை சூழ்ச்சிக்காரர்களுக்கு. என்னம்மா இது? நாடால பிறந்தவனுக்கு நாமகரணம் சூட்ட போகும் நன்னாளி, ஏனம்மா கண்ணீர்? ஒன்றுமில்லை குருதேவா, அவரை நினைத்துக் கொண்டே. அவர் துடைக்க வேண்டிய கண்ணீரை துடைக்கத்தான் இவன் வந்து விட்டானே. இன்னும் என்ன குறை தங்களுக்கு? என்ன அப்பனே, என்ன பேர் வைக்க போறீங்க தாத்தா? குழந்தைகளே, கொடுங்கோலன் சொல்லேந்தியை ஒழிக்க நம் இளவரசர் வில் ஏந்தி செல்லும் நாளே இந்நாட்டின் திருநாள். ஆம், நம் எதிர்கால மன்னனின் பெயர் வில்லேந்தி. வில்லேந்தி! மேதாவி, ஏன்பா அழற? இல்லையா, எனக்கு அதிகமா சந்தோஷம் வந்தா அழுக வந்துடும். இவன் எப்பவுமே இப்படித்தான். இவ்வளவு வயசாக இவன் குழந்தை சுபாவம் இவனை விட்டு போகல. என்ன தாத்தா, 28 வயசு ஒரு வயசா? விலாந்தி 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 விலாந்தி.
இதோ பாருங்கள், நம் கவலையை தீர்க்க வந்திருக்கும் கண்மணி. உங்கள் அன்பு செல்வத்தை ஆசீர்வதியுங்கள் பிரபு. யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் புரியும் பா. கும்புறம்மா, அம்மா வில்லந்திய பாத்தியா? ஓ, இந்த வில்லந்திய ஐயா, உன்னை தேடி நானு கோயில் கோலம் மரமான எல்லாரும் தேடிட்டு வர்றேன். மரத்துலயும் மலையிலுமா தேடல? ஆமா, நாங்க அங்கதான் விளையாடுவோம். அம்மா, புரிஞ்சாத உன்ன கையோட கூட்டி சொன்னாரு. புரிய ஒண்ணு அடிச்சு போட்டிருக்கேன், போற வழியில பாத்து போலாம். என்ன நீ அடிச்சோம்மா? புளியம் பாலம் அடிச்சிருக்கேன், தின்னுட்டு போலாம். நானே என் தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் இந்த முயரசு விழாவை எனக்கு நானே கொண்டாடிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, உங்களுக்கு தலையை வலிக்கிறதா? அரண்மனை வைத்தியரை அழைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விழாவை துவக்கி வையுங்கள். இதோ துவக்கி வைக்கிறேன். எங்கே என் 56 தேசத்து அழகிகள்? எங்கே என் ஆசை கனவுகள்? காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராமம், குறுகு, குடகம், குந்தலம், குரு, குலிந்தம், கூர்ஜரம், கேக்கயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம்,
சகம் சௌபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சீனம் சூரசேனம் சோழம் சோனகம் திராவிடம் துளுவம் தெங்கணம் இடதம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் கோடம் மகதம் மச்சம் மராடம் மலையாளம் மாளவம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விதர்ப்பம் காலடியில் கிடக்க இந்த கலிங்கம் மட்டும் ஏன் இப்படி தகராறு செய்கிறது? அமைச்சர் அவளுக்கு நம்மை பற்றி சரியாக அறிவிக்கவில்லை போலும். அரசே, அரசே, அபாயம்! அகில உலக அந்தப்புரத்துக்கு அபாயம்! உண்மையை சொல்லுகிறேன், வெள்ளிமலை ஏரியிலே ஒரே வெள்ளம், அது உடைத்துக் கொண்டு விட்டால் அகில உலக அந்தப்புரம் அப்படியே மூழ்க வேண்டியதுதான். அரசே, அது உடைவதற்கு முன்னால் நாமே அதை உடைத்து ஊர் பக்கமாக திருப்பிவிட்டா? அருமையான யோசனை. ஆனால் ஊராருக்கு தெரியாமல் அதை உடைப்பதைப்படி அடியேன் இருக்க, அடியேன் கையில் வெள்ளி மருந்து இருக்க, அந்த கவலை தங்களுக்கு ஏன் பிரபு? இதோ இருக்கிறது 9000 பொன், 9 ஆண்டு நிறைவு விழாவின் ஞாபகார்த்தமாக எடுத்துக்கொள்ளும். போதுமா? போதுமாவா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இப்பத்துக்கு இது போதும். தெரியுமா, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பிரிய பாத்திய, அது சாப்பிடாம ஏந்துட்டா கொண்டாந்து குடுக்குது. இவனுக்கு இருக்கிற அன்பு மனுஷங்க எல்லாருக்குமே இருந்துட்டா அப்புறம் உலகத்துல துன்பமே இல்லம்மா. ஏடி, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துருச்சா? என் குழந்தைய சாப்பாடு போட நீ யாரு? ஏண்டி முதல் அவதான் போட்டான்னா நீ எப்படி சாப்பிடலாம்? அறிவில்ல இன்னும் சாப்பிடுவியா? ஏன் பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லையே. மத்தவளுக்கு இல்லாத ஈவு இறக்கம் மத்தவளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. என் குழந்தை நான் அடிப்பேன் கொல்லுவேன், நீ யாரடி கேட்க? நாசமா போற நாயை முதல்ல வெளியே வரட்டுங்க, நான் சும்மா இருக்கும் போது வள்ள வள்ளன் என்ன கடிக்க வருது. இந்த பாரு கள்ளம்மா, இந்த வீட்டுக்கு இவன் தான் மூத்த பிள்ளை, சும்மா நாயி நாயின்னு சொல்லி இவன் மனசை புண்படுத்தாரு. தம்பி பைரவா, எனக்காக உங்க சின்ன மகன் பண்ணி சொல்லு, தெருவில் போய் விளையாடு. ஏய், அங்க போய் எச்சு கல்லையை ஒண்ணு முறிக்க விடாத. அண்ணா வேல்மணி, அண்ணா போய் விளையாடு. எனக்கு தொண்டை என்ப கர கர கரங்குது, கொஞ்சம் வெந்தீர்வண்டே கிளம்பா. ஏண்டி வள்ளல் உளற, நம்ம தேடிக்கிட்டு அகட்டம் வந்திருக்கடி. ராஜா பெரிய பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டாரு? அந்த வெட்டி மருந்தெல்லாம் கொண்டா நல்லதுங்க. ஆமா, மறுபடியும் வெடி மருந்துக்கு என்ன வேலை? உள்ள பேச்சு இது நீ பயந்துட்டிய. நான் நீ என்ன பயம் முறுத்துக்கிய? நீ சரி, நான் வேல்புலி அழைச்சிக்கிட்டு போய் அதே மாதிரி போலி வெடி மருந்து தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்ம சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஏரிக்கிற பக்கம் தயாரா இருக்கோம், அவங்கள ரெண்டு கையை பார்த்து பண்ணலாம். இப்போ பாத்தியா, இதுதான் போலி வெடி மருந்து. நண்பர்களே, 5 பேர் வரிசையா வாங்க. Hey!
பக்கமா போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போறாரா? ஆகா, திசைமாறி போச்சே. வேல்விழி, உங்க அப்பாவே இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து ஓடு ஓடு ஓடு. டே உனக்கு வாசகம் வாத்தியாத்தே. அப்பா அப்பா எங்கப்பா போறேன்? சரிதான், போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டுட்டு இல்ல, போற காரியம் முடிய மாதிரிதான். அதுக்கு நீ எங்க வந்த? இதற்கு முன் நீங்கள் எத்தனையோ மந்திரஜாலங்கள் மகேந்திரஜாலங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் காட்டப் போகும் மந்திரத்தை கண்டு நீங்கள் பயந்து விட போகிறீர்கள். அதற்கு காரணம் என் குரு. அவருக்கு குரு, அவருக்கு குரு, குரு 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 என்கிற ஒரு முறை கைதட்டுங்கள்.
அரசுக்குரியபடி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள் அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்களா? உனக்கு பயனே இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார் ஏத்து பேச என்ன தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. சோம வீட்டுக்கு போங்க. ஏ ஊசி மலா, எத்த அப்புறம் ஏத்து பேச? அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையே இல்லையாடா நினைச்சிக்க. உன்னை என்ன செய்யற? வேல்விழி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது. நிறைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா, நல்ல சந்தர்ப்பத்தாதீங்கப்பா. இந்த தயாளுடைய அதஷ்டமே அதஷ்டமா. இந்த பயலை கைது பண்ணுங்க. இல்ல, உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவளையும் நீதான் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் ரெண்டு பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன்? தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆம், சிந்திப்போம், சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லு பார்ப்போம். என் தலைமையிலே விசாரணை குழு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முடிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவனல்லவோ அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றைய நியமியங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடும் உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பத்தான் புரியும். தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. உப்பை மேடு பாபுரம் ஜலதோஷம் பிடிச்சிட்டு போட்டிருக்கா. நம்மளும் பிடிச்சோம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு பஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏறி தண்ணியை இலவசமா பிடிச்சிட்டு என்ன செய்யறன்னு புரியாம பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கியே. வந்துட்டியா? ஓகே, சும்மா உட்காந்து கால வலிக்கு நீ நிக்கிறது பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேயே பயப்படும்னு சொல்லுவானே. பேயே இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவலை பெண்ணை காப்பாத்துவது என்னை போன்ற அஞ்சா நஞ்சம் கொண்ட ஆண்மகனுடைய கடமை அல்லவா? அதனால் தான் என் நடுங்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணீரை விழுந்து உன்னை காப்பாத்தினேன். இது தப்பா? இந்த உதவியை என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சினத்துக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது. பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்களே. எப்படி கண்டுபிடிச்சானே? மேதாவி தானே? அப்படியா? யார் வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சுக்கிட்டேன். எப்படி உட்கார். ஆமா, உன்னுடைய சுய சரித்திரத்தை சுருக்கமா விளக்கு. எனக்கு கலிங்க தேசம், பேரு காஞ்சனமாலா. சுருக்கு காஞ்சனா. அப்புறம் எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். நம்ம பூரா வந்து எவ்வளவு போல் இருக்க. அப்புறம் அதனால
நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட ஆப்பிட்டுகிட்டேன். ஆஹாஹா, இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசங்கிட்டா? அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்ன வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படி என்ன புரியல? காதல் புரியல? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ உங்க ஊருக்கு போலாம். எங்க ஊருக்கா? யார் உங்களை பிரிஞ்சா? சும்மா வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப பூஜை கட்டக்கிறானே. அதாவது உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண் பாவம் கொல்லாதடி. கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண் பாவம் கொல்லாதடி. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? அடித்தே நூறும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. அடித்தே நூறும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? செல்ல கண்டு காதல் உங்க கொஞ்சல். அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க, சீக்கிரமா என்னை எடுத்து வயல போட்டுக்கங்க. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, இவனை நான் ராஜாட்ட எடுத்துட்டு போறேன்.
இதையா இல்லையா கூட்னிய இழுத்து பாத்தியா எல்லாம் சரியா தான் இருக்கும் நீ எல்லாம் சேவகன் கூட்டி விட்டு சாவியை என்கிட்ட கொடு ஜாக்கிரதையா வச்சிருக்கேன் நீ என்ன செய்வ நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல நீ எங்க பூட்டா கவனிக்க போற ஐயா வீட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா அடிபாடு போயிட்டு இருக்க இல்லையா என்னடா உள்ள அடைச்சு இல்ல வயிறு இருக்குல்ல எனக்கு பசிக்காது சாப்பாடு கொண்டா போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா என்ன பத்தாது பத்தாது வாயு மயிறுமா இருக்க எப்படி இது ரெண்டு சாப்பாடு கொண்டா ரெண்டு ஏய் பண்ற பாரு நான் அரசியல் கைதி மரியாதையா பேசுவேன் ஓஹோ ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் அன்பு சேரவே அமைதி காணவே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் ஆடிடுவோம் பாடிடுவோம் அன்பு சேரவே அமைதி காணவே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து
எவ்வளவு அழகா இருக்கிறது இந்த கிரீடம். வேல்விழி சொன்ன இளவரசி இவள்தான் போலிருக்கிறது. ஐயா சிப்பா, என் கிரீடம் போச்சு, என் கிரீடம் போச்சு. எங்க போச்சு, எப்படி போச்சு, எப்ப போச்சு? நீ போச்சு. இப்பொழுது நான் ஜாக்கிரதையுமா இந்த நாட்டின் இளவரசன் ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி, தெரியுமா? கூட அந்த கிரீடத்தன் என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் போதுமான ஆடை அணிகள் இல்லை என்று? ஏன் இல்லையா? நீதான் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அவமானம், ராஜகுமாரிக்கு அவமானம். இல்ல, ராஜ துரோகம், ராஜ துரோகம். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி தவுக்கால விசாரிச்சாத்தான் இவன் சரிப்பட்டு வருவான். எடுத்துட்டு வாங்க. நிறுத்துங்கள், இவனும் என்னோடு பல்லக்கில் வரட்டும். என் மகளின் மணிமுடியை பறித்தவர். ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரை காட்ட காரணம் ஜாக்கிரதை. கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள், அது கால்கள் இரண்டையும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அட அயோக்கிய பயலே! ஊமை பயலே, யார் நீ? யார் என்று தெரியாமலா எழுந்து நிற்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தோம். என்னை நீ மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி, நான் யார் தெரியுமா? அதிவீர சூரதீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி அக்கும் நான். நான் யார் தெரியுமா? அதிவீர சூரதீர பராக்கிரம சத்ரு சம்ஹார மாயாபுரி மக்களன்பன் வில்லேந்தி அக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இம்மாவுத்தான் என் சார் உடம்புக்கு எட்டடி குச்சு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் பதிக்கும் இந்த நாட்டிலே. மட்டும்
பதில் சொல். என் மகள் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டுமல்ல, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் என்ற வில்லேந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சனா, நம்ம ரெண்டு பேரும் காலமெல்லாம் இப்படியே இருப்போம், களமும் பிரியாம இருப்போமா, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு என்ன இடைஞ்சல்? காட்டுலயும் மேட்லயும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. வேளா வேளைக்கு சோறு வருது, கூப்பிட்ட நேரத்துக்கு சேவை வர்றான். என்ன அரசியல் கைது இல்லையா? இதை விட சௌரியம் நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொம்மை, ஆள் இல்லைன்னா பொண்ணு. இப்படியே ஆயுள் பூரா ஆனந்தமா இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள குட்டி பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அதை பத்தி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி தண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் ஒரு வழி சொல்றேன் கேக்குறியா? நான் உன்னை சின்ன உருவம் ஆக்கிறேன். வெளியில போய் அந்த சாவியை எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்பவும் இப்படிதான், சமயத்துல மூல வேலை செய்ய. அப்படியே இரு, உன்ன பெரிய உருவமாக்கி போறேன். என்ன செய்வார்கள் பாவம்? பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்று பெரியவர்களே சொல்லி இருக்கும் போது என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். இருப்பவனே பொல்லாதவனாய் இருக்கும் போது இல்லாதவன் எப்படி அம்மா நல்லவனாய் இருக்க முடியும்? இல்லாதவன் 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 இவர்களை பற்றித்தானா உனக்கு எப்போதும் பேச்சு? எனக்கு என்னவோ அவர்களை கண்டாலே பிடிப்பதில்லை. இருக்கும் அம்மா இருக்கும். இந்த பழம் இருக்கிறதே பழம், இது யாரால் கிடைத்தது என்று தெரியுமா உனக்கு? அவர்களால் கிடைத்ததாகத்தான் இருக்கட்டுமே, இதற்கு நாங்கள் காசு கொடுக்கவில்லையா? காசா? உங்களுக்கு ஏதம்மா காசு? அந்த காசும் அவர்கள் கொடுத்ததுதானே, அவர்கள் அன்றும் சும்மா கொடுத்து விடவில்லை. நாங்களும் அவர்களுக்காக எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? அவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதை தவிர. சரி போகட்டும், முதலில் நீ சாப்பிடு. எனக்கு ஏம்மா பாலும் பழமும்? நீ சாப்பிடுவதில்லையா? ஓ,
சாப்பிடுறதுண்டு. காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்து கஞ்சி கிஞ்சி இறங்காமல் இருக்கும் போது. ஐயோ பாவம், நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? தினம் தினம் பாலும் பயமும் சாப்பிடலாம். அடுத்தவனுக்கு அது கிடைக்காத போது நான் மட்டும் அதை எப்படி அம்மா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுபவன் திருடன் அம்மா திருடன். நீ சொல்வதை பார்த்தால் என்னை கூட திருடு என்று சொல்லி விடுவா போல இருக்கிறதே. சந்தேகம் இல்லாமல். சரி, நான் திருடுதான், நீ சாப்பிடு. Yeah.
அப்படியானா இந்த சர்க்கரை பொங்கலையாவது சாப்பிடு. சர்க்கரை பொங்கலா? என்ன விசேஷம் இன்றைக்கு உனக்கு தெரியாதா? இன்று பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள்? பொங்கல் திருநாள் என்று சூரியன் மறைவதற்குள் நான் உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டும். இன்பவல்லி, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் எப்படியாவது போய் என் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு குறுக்கே எத்தனை பேர் நின்றாலும் சரி, அவர்களை ஒற்றை பார்க்க வேண்டியதுதான். அவசரப்படாதே. உலகத்தில் கத்தி சாதித்த காலத்தை விட புத்தி சாதித்த காலம் தான் அதிகமா. கொஞ்சம் பொறு. ஐயோ, அந்த பைத்தியம் வருகிறது, ஓடி போய் ஒழுந்துகொள். அந்த பைத்தியத்தை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உன்னை பார்த்து விட்டால் ஆபத்து. ஒரு பொண்ணோ ஆஸ்திக்கு ஒரு ஆணை இருந்தா போதாது. ஆமா, நீ எதிர்காலத்தை எப்படிதான் சமாளிக்க போற? இதெல்லாம் அவன் ஜாதகங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போவானுங்களா? அது சரிதான், தண்ணி இருந்தால மரத்துக்கு ஊத்த முடியும். சரி போகட்டும். எத்தனை மூட்டை? 7 மூட்டைங்க. இந்தா இத வாசல்ல கொடுத்துட்டு போ. என்னடா வம்பு? ராசவத்தாலதான் கணத்து போச்சுன்னா அவர் வீட்டு அழுக்கு துணி கூட இல்ல, ஒரே அடியா கணத்து போச்சு. எல்லாம் நம்ம ஜாதக பலங்கள். ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லைன்னா பாதகம். வானவிஞ்ஞானத்தின் லீலைகளாலே, வானவிஞ்ஞானத்தின் லீலைகளாலே வாழ்வில் கிரகம் மாறுவதாலே. ஜாதகம் சிலருக்கு சாதகம். அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்மியும் காற்றில் பறந்திடுமையா. அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்மியும் காற்றில் பறந்திடுமையா. கோழையும் வேங்கையை கொல்வானையா, கோழையும் வேங்கையை கொல்வானையா. ஊமையும் காவியம் சொல்வானையா. வைத்தியம் வைத்தியமாவானையா, வைத்தியம் வைத்தியமாவானையா. மத்தல் குதிரையும் பாய்ந்திடுமையா. ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லை நா பாதகம். எங்க வில்லேந்து இங்க பக்கம் வந்தானா? நான் பாக்கலையம்மா.
பாத்தியா இந்த பக்கம் வரலையாமா ஐயா ஐயா என்னம்மா வில்லேந்திய பாத்தீங்களா வில்லும் கையுமா கொல்லகாட்டு பக்கமா போயிட்டு இருந்தாமா அப்படியா இன்னும் வரலையா ஐயோ சூரிய மறையறதுக்கு முன்னே அவங்க கிட்ட நான் அந்த ரகசியத்தை சொல்லணுமே கதிரவனே நீயாவது கொஞ்சம் கரணை காட்ட கூடாதா ஏன் இப்படி வேகமா ஓடிட்டு இருக்க காதல் சுமைங்கிறது கொஞ்ச நாள் போட்டு உனக்கு புரியும் வா Oh,
எவங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, தெரியுமா? என்னடா விஷயம்? நான் சொன்னேன், அவங்க நம்மள பிடிக்க வர்றாங்களா, நம்ம ஓட வேண்டாம், அப்படியே நிப்பா, நடந்தே வந்து புடிச்சிட்டு போட்டும்னு சொன்னேன். சொன்னியா? ஆமா, கேட்டானாவே எனக்கு சேர்த்து அடி வாங்கி கொடுத்துட்டான். பாவி பய, முஸ்டா பய. மேதவி, என்ன உயரம்? உனக்கு மூல குழம்பு மச்சான். பேசாம இரு, மூஞ்சி மரலாம் உடைச்சிட போறேன். ஐயா, நான் ரொம்ப நல்லவன் ஐயா, உள்ள வீட்டுக்காரன், நான் கல்யாணம் கூட ஆகல, கால வந்து கும்பிடுறேன், எல்லாவற்றும் விட்டுருங்க ஐயா. திரும்ப கொண்டு வர்ற சர்வகலாமணிய பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அது சந்திர மண்டலத்துல எல்லாம் இருக்குதா? சந்திர மண்டலத்துலயா? அங்க எப்படி போறது? அங்க இது வரைக்கும் யாருமே போனதா தெரியல. பக்கத்துல ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவருக்கு சந்திர மண்டலத்தை பத்தி எல்லாம் தெரியுமா. வாங்க போய் கேட்கலாம். வாங்க போகலாம். அத்தை, வீட்டை பூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்பொழுது வரிசையாக எல்லாம் மகா புத்திசாலி டானி, வா 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 வா.
வேண்டி நீங்கள் எதற்காக சிரிக்க வேண்டும்? சரித்திரத்தில் யாருமே சாதிக்க முடியாத காரியத்தை நான் சாதித்தேன். 25 வருடங்கள் ஓயாமல் பாடுபட்டேன். மனிதரை சந்திரமண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புத சாதனத்தை கண்டுபிடித்தேன். ஆனால் ஆனால் என்ன பிரயோஜனம்? சந்திரமண்டலத்திற்கு துணிந்து நான் போகிறேன் என்று சொல்ல எவருமே முன்வரவில்லையே. அதனால் தான் என் நண்பரின் உதவியை நாடினேன். மனிதனின் சேவைக்கென்றே பிறந்த இந்த நன்றியுள்ள சந்து இன்று தன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்திருப்பதை பாருங்கள். இதனை சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? சிரிக்கிறார்கள். ஆமா, சந்திரமண்டலம் போறதுக்கு இப்படி கண்டவங்களை கெஞ்சுவானே, நீங்களே போயிட்டு வரக்கூடாதா? நான் போனால் விமானம் மேலே செல்வதற்கு இங்குள்ள எந்திரங்களை எல்லாம் யார் இயக்குவது? தாத்தா, அப்படியானால் சந்திரமண்டலத்துக்கு என்ன அனுப்புங்கள். வில்லங்கி, என்ன இது? பயப்படாதீங்க. நீ தாத்தா, தாத்தா, இப்பொழுதே என்னை சந்திரமண்டலத்துக்கு அனுப்புங்கள். நீயா வரே? சிறுவனாய் இருந்தாலும் சிங்கமாக இருக்கிறாய். வில்லங்கி போறான்டா, நானும் தைரியமா போறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். ஆமா தம்பி, இந்த மாதிரி விஷ பரீட்சையெல்லாம் அவனுக்கு வேண்டவே வேண்டாம். ஐயோ, என் தைரியத்தை குறைக்காதீங்க. வாருங்கள், சந்திரமண்டலத்தின் விசித்திரமான சூழ்நிலையை உங்களால் தாங்க முடியுமா என்று பரீட்சிக்கிறேன். வாருங்கள் வாருங்கள். போச்சேரும் முதல் மனிதர்கள் நீங்கள் தான். உங்களை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் பெயர் உலக சரித்திரத்திலே துருவ நட்சத்திரம் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். வருங்கால மக்கள் உங்களை தெய்வமாக போற்றுவார்கள். சாமி, போயிட்டு வர்றோம். போயிட்டு வர. நீ அத்தை பத்துமா? இவரு புதுசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டாரா? மூஞ்சிய முகரையும் பாருங்களேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, இதுல ஏதோ ஆபத்து நடக்கத்தான் போகுது. இந்த பைத்தியக்காரர் நம்பி அநியாயமா பலியாக போறாங்க. ஆமா ஐயா. உள்ள உட்கார். அவர்கள் மேலே போகிறார்கள். சுவாமி, என்று உடஞ்சிட்டதே, இப்ப என்ன செய்யறது? பரவாயில்ல பரவாயில்ல, நான் சீக்கிரம் சரி செய்து விடுகிறேன். இந்த அயோத்தியா பையில சும்மா விட கூடாது. உடைக்க அவனை.
பாவி மக்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னித்துவிடு, இவர்களை மன்னித்துவிடு. நம்ம வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களை உபச்சரிக்கிற லட்சணம் இருக்கு, உனக்கு புத்தி இருக்கா?
நம்முடைய அந்தஸ்தா யோகி என்ன கௌரவம்னா மதிப்பு இல்ல. ஐயோ அவங்க மேல தப்பு ஒண்ணு இல்லைங்க. தயவு செய்து நீங்க பேசாம இருக்கணும். நான் இவளை கண்டுகிட்டு பற பாடு இருக்குங்களே சொல்ல முடியாதுங்க. போய் விருந்துக்கு வண்டி ஏற்பாடு பண்ணு. இல்லங்க நாளையாச்சு நான் வரேன். அப்படிதான் சொல்லப்படாது. வந்த விருந்தாளிய திருப்பி அனுப்புறது மகாபாபம். இதுக்கு ஒண்ணும் தெரியாது. துவாபரயுகம் போப்பா இன்னொன்னு இருக்கு கலியுகம் அதை கூட்டிட்டு வர்றேன் கண்ணு. அம்மா வேல்விழி பேருக்கு தகுந்த மாதிரியே உங்க அப்பாவுக்கு ரொம்ப தயாள குணம்மா. என்னங்க என்னங்க இங்க சீக்கிரமா வாங்களே. ஏண்டி அலறேன் அடங்க பாரி பேசாம இரு. நான் இங்க முக்கியமான வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ இங்க சீக்கிரமா வந்து தொலைங்களே என் உயிர் போகுது. உயிர் போகாது ஒண்ணு போகாது பேசாம இரு. ஏச்சுமா இப்படி அலறேன். போற ஜென்மத்துல சூப்பரையா பிறந்தா இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டி ஆண்டு வச்சிருக்கேன். ஐயோ இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏண்டி ஏண்டி என்ன பாத்தீங்க அந்த அநியாயத்தை இந்த பாரா போற நாய் என் போட்டு தோட்டத்துட்டு இந்த உருங்குது. இன்னவனி இவனை நாய் நாய்னு சொன்ன அப்ப நான் ரொம்ப கட்டவா இருப்பேன். இவன் தான் இந்த வீட்டுக்கு பூத்த புள்ள போடா கண்ணு. ஆமா நான் அப்பா பிடிச்சி கைதையா கத்தறேன். எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏண்டி கத்துற நம்ம வீட்டை தேடி சீதேவி வந்துட்டா. அப்படின்னா மன்னரின் மனைவி தேன்மொழி என் வீட்டில் இருக்கிறார். உடனே ஆளன் பின்னால் பிடித்து தருகிறேன். இனிமே நீங்க இங்க என்ன ஆபத்து நாம தப்பிக்கலாம். பாம்பு வாயில் அகப்பட்ட தேரை தப்பலாம். ஆனால் மகாராணி அவர்களே என் கையில் இருந்து தாங்கள் தப்ப முடியாது. புண்ணியம் பரலோகத்துல போவுள்ள. ஐயா ஐயா என்னை விட்டுடு. என் மகன் என்ன காணாம தவியா தவிப்பாயா? கவலைப்படாதம்பா பத்திரமா அவனையும் உங்ககிட்ட கொண்டாந்து அரண்மனைக்கு எழுத்துவா. எங்கிருந்தோ வந்து என்னுடைய அமைதியை குலைத்து விட்டாய் பெண்ணே குலைத்து விட்டாய். எங்கே உன் கணவன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? யானையை விட்டு உன்னை இடா சொன்னால்? தெரியாது. புலியின் குண்டிலே உன்னை தள்ள சொன்னால்? தெரியாது. கத்தியால் உன் தலையை சீவ சொன்னால்? தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் தெரிவதற்கு? பிரபு இவள் மகளை கொண்டு வந்து இவளுக்கு முன்பாக சித்தனை செய்ய எப்படி? சரியான யோசனை. டேய் உடனே போய் மகனை எடுத்து வாருங்கள். தாய் பார்க்கட்டும் அந்த சித்திரமதை. நம்ம வில்லேந்தியால பாட்டு பாடியே மழையை வரவழைக்க முடியும். அது சரி அண்ணி எங்க இருக்கு? நம்ம அரண்மனையில பத்திரப்படுத்திட்டு வந்திருக்கேன். வில்லேந்தி வில்லேந்தி அரண்மனை சிப்பா எல்லாம் இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. போடா ஒண்ணு இல்ல நம்ம வந்துட்டோம்ல நம்ம கிட்ட சரணாகதி அடைய வர்றாங்க போல் இருக்கு. வந்துட்டாங்களா? யாரா உள்ள? அதுவே வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? வேணும்னா எல்லாருக்கும் இலை இருக்கு. என்னது அட எச்சி இலை இல்லையா? சாப்பிடாத இலை. வேற எங்கயாவது சாதம் போட்டாங்க அதை வாங்கி இதுல வச்சு சாப்பிட்டுருங்க. அடச்சி மூடாவாய். அது இருக்கட்டும். தேன்மொழியோட மகன் யாரு? நான் தான். அது சும்மாரா இவன் எங்க அத்தாச்சி மகன். நான் தான் அவங்க மகன். இல்ல இல்ல நான் தான் அவங்க மகன். அவ இல்ல நான் தான். எல்லாம் போய் நான் தான். அதெல்லாம் சும்மா நான் தான். தொலைஞ்சது போ. எல்லாரும் நான் தான் நான் தான் சொன்னா நாங்க யார தான் பிடிக்கிறது? ஒண்ணு செய்யலாம். என்னது? எல்லாரையும் கொண்டு போய் ராஜா முன்னால நிறுத்துவோம். சாமர்த்தியம் இருந்தா அவரே கண்டுபிடிச்சு விட்டோம்.
நமக்கே இந்த வம்பு. அதுதான் சரி. டேய் எல்லாரும் எங்களோட வாங்கடா. அவ்வளவு தூரம் எங்களால நடந்து வர முடியாது. பல்லக்கு கூடாந்துருக்கீங்களா? என்னை பைத்தியக்காரனாக்க நினைக்கும் பைத்தியக்காரர்களே, உங்களில் யார் அவள் மகன் என்பதை என் கண்கள் கண்டுபிடிக்காமல் போகலாம். ஆனால் ஆனால் பிறகு எப்படித்தான் கண்டுபிடிப்பது அமைச்சரே? நம்முடைய கண்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் சிறையிலே கிடக்கும் அவருடைய அன்னையின் கண்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் முடியாது? அன்னையின் அன்பு என்னும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த ஆண்டவரால் கூட முடியாதாம். அவள் கண்களிலே வீசும் அன்பின் ஒளி அவன் ஆயிரம் ஆயிரம் பயல்களோடு கலந்திருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஊடுருவி பாய்ந்து அவளை கண்டுபிடித்து விடும். யாரங்கே, போய் அவளை இழுத்துக் கொண்டு வாருங்கள். என் மகளை அந்த பாவியின் பேராசைக்கு பலியாக்க வேண்டுமா? பலியாக்க வேண்டுமா? பெற்றவளின் கண்ணல்லவா பிள்ளை, அந்த கண்ணையா நான் பறி கொடுக்க வேண்டும்? முடியாது, 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 முடியாது. இந்த கண்கள் இருந்தால் தானே என் மகனை காட்டிக் கொடுக்கும். எனக்கு வேண்டாம் இந்த பாவ கண்கள், வேண்டாம், வேண்டாம். தாயே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் தாயே? மகனை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக உங்கள் கண்களையே பறித்துக் கொண்டு விட்டீர்கள். என்ன சொன்னாய்? தன் கண்களை தாயே பறித்து? அமைச்சரே, தன் கண்களை மட்டுமல்ல என் கண்களையும் குருடாக்கி விட்டாள். அந்த பயலை தேடி போற வழியெல்லாம் ஒரே இருட்டு, என் சிந்தையெல்லாம் ஒரே இருட்டு. உன்னுடைய சிந்தையிலாவது வெளிச்சம் இருக்கிறது என்றே இருக்கிறது. பெற்றவளின் பாசத்துக்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல பிள்ளையின் பாசம். அப்படி என்றால் தாயின் கண்கள் மகனை கண்டுபிடிக்காவிட்டால் என்ன? மகனின் கண்கள் தாயை கண்டுபிடித்து விடுமல்லவா? பலே அமைச்சரே, பலே. அந்த கண்ணிழந்தவள் தன் மகனுக்கு காட்சி அளிக்க உடனே இங்கு வரட்டும். அமைச்சரே, தக்க சமயத்தில் உன்னுடைய ஈடில்லாத பகுத்தறிவை எமக்கு இரவலாக கொடுத்து எம்மை தடுத்தாட்கொண்டதற்கு உம்மை மிகவும் பாராட்டுகிறேன், மிகவும் பாராட்டுகிறேன். அமைச்சரே, யுக்தியை குயுக்தியால் வென்று விட்டேன். இவர்களை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். அக்கரமும் அநியாயம். சீக்கிரம் வாங்கலம்மா, வாங்க உட்காருங்க. கோழை
அப்படியெல்லாம் சொல்லாதே ராஜா. உன்னையும் என்னையும் பிரித்து வைக்காமல் ஒரே சிறையில் தள்ளினார்களே, அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவர்கள் நன்றாக இருக்கட்டும். அமைச்சரே, அவர்கள் இருவரையும் அந்த அரண்மனையை சுற்றியுள்ள அகழியிலே தள்ளுங்கள். அணுவடுவாக விழுங்கட்டும் அவர்களை நம் செல்ல முதலைகள். அதுவே இந்த மடையர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆனால் தண்ணீர் இல்லாத அகழியில் இவர்களை தள்ளி என்ன பயன்? மழைதான் பெய்யவில்லையே. அப்படியா? மாயாபுரியிலே மாதம் மும்மாறி பொழிவதில்லையா? இல்லை, நல்லவர்களுக்கு நமது நாட்டிலே அவ்வளவு பஞ்சம். அதனால் என்ன? பரவாயில்லை, தண்டோரா போட சொல்லும். வராத மழையை வரவழைப்பவருக்கு வாரி வழங்கப்படும் என்று உத்தரவு. அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. மலையை வரவழைக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட வெகுமதி எல்லாம் ராஜா கொடுக்கறதா உத்தரவு போட்டிருக்காரு. அவன் தான் ராஜாவை பார்த்த உடனே புலி மாதிரி சீர்றானே, வாயை திறந்து ராகமா பாடுவான், ராஜாவே முழுங்குவான். அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? அந்த சர்வகலாமணி உங்ககிட்ட இருக்குல்ல, இத வச்சுக்கிட்டு மகாராஜா கிட்ட பாடுனா பெய்யாத மழையும் பெய்யும். உடனே அவர் உனக்கு என்ன வேணும்னு கேப்பாரு, வில்லேந்தி விடுதலை செய்யணும்னு சொல்லி கொடு. என்ன குணமே அப்பா, என்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போ, நான் பாட்டு பாடி மழையை வரவழைச்சு உனக்கு நிறைய பணம் வாங்கிட்டாரன். என்னது கத்திரிச்சா மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிய? நீ பாடி மழையை வரவழைக்க போறிய, சரதாம போய் விளையாடு. என்ன வேணும் கேட்டா எங்க அப்பாவை கேளுங்கன்னு சொல்லுமா? சொல்றியா? இந்த பாருங்க, புத்திசாலித்தனமா போயிட்டு ராஜா பரிசு கொடுக்கறப்ப போதும் போதும் சொல்லாதீங்க. மயிலே இறகு போடு என்றால் போடுமா? போடாத அரசு, போடாத எடுங்கள் சருக்கை. இப்பொழுது சொல், பாடப்போகிறாயா இதையா? எனக்காக பாடாமல் வேறு யாருக்காக பாடப்போகிறாய்? மக்களுக்காக என்னையா மண்ணிலே சாய்க்கப் போகிறாய்? பாடா பா, யார் மண்ணிலே சாயப் போகிறார்கள் என்று. அம்மா அமிர்தவர்ஷணி, அமிர்தவர்ஷணி,
உயிர் வந்தது அமைச்சரே, நமது அருமை முதலைகளுக்கு உயிர் வந்தது. இவர்களை இழுத்து போய் சிறையில் தள்ளுங்கள். நல்ல நேரம் பார், இவர்களை நம் முதலைகளுக்கு இரையாக்குவோம். காப்பாற்றிய கர்ணன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தசரதன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய அரிச்சந்திரன் மகாபலி, இவர்கள் என்ன ஆனார்கள் தெரியுமா? இவர்களைப் போல் நானும் ஆக வேண்டுமா? முடியாது பெண்ணே, முடியாது. அப்பா யாரும் இல்லாமல் எனக்கு பொழுதே போதில்லை. உங்களை என் தோழியாக வைத்துக் கொள்ளட்டுமாப்பா? ஓ தாராளமா. இது யாரு, தயாளர் மகள் இல்லையா? என்னங்க எங்க பணம் எல்லாம்? என்னங்க இது, ஏன் ஒண்ணு பேசாம இருக்கீங்க? அந்த பாழா போன ராஜா பணம் கொடுக்காம ஏமாத்திட்டானா? பின்ன பணம் இல்லன்னு சொல்லி பஞ்சபாட்டு பண்ணானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நம்ம பொண்ணு பாட்ட பாதையில மறந்துட்டா. அப்புறம் மழையும் பெய்ய மறந்துடுச்சு, ராஜாவும் கொடுக்க மறந்துட்டான். அடி அவ தலையில எட்டி விடா, அவ நாசமா போவ. என் வயத்துல பிறந்திருந்தாதான அவருக்கு நல்ல புத்தி இருக்கும். இந்த கேடு கட்ட வயத்துல பிறந்த தலை இப்படி கெட்ட புத்தி வந்திருக்கு. என்னடி இது கதையை மாத்திர பணம் கொண்டாடுறதுக்காக உன் பொண்டே இல்லாம போடுவாள? என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல. அந்த மூதேவி உங்க மூத்த பொண்டாட்டிக்கு பிறந்தது. தாசில்தாரி பட்டத்துக்காக அதை தூக்கி வந்து என் பக்கத்துல போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல அந்த நாய்க்குட்டியை படுத்து வச்சேன். அப்ப நாய்க்குட்டி உனக்கு பிறந்ததா? முகரே பாரு, ஏன் இந்த மோர கட்டைக்கு ஆட்சி பண்றதால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வேல்வி என் பண்ணா, எங்க என் கண்மணி? கண்மணி அவ என் கண்ணுல பண்ணிட்டு கண்ணை தோண்டி போடுறானா? ஐயோ என் உயிர் போகுதே, பாத்துட்டு கல்ல மாதிரி நிக்கிறீங்க, இத வேட்டி தொலைங்க. அதான நடக்காது. பைரவ கிட்ட மன்னிப்பு கட்டிக்கிறியா? முடியாது. முடியாதா? பைரவா கவனிச்சுக்கோ. இனிமே புருஷன் சொல்றபடி கேக்குறேன், வேல்விடிய நான் பெத்த பொண்ணாட்டம் பாத்துக்கிறேன். இனிமே உன்ன நாயேன்னு சொல்லாம நல்லபடியா நடத்துறேன். போடு மூடு போப்புக்கறதா? ஒண்ணு ரெண்டு மூணு. முடிந்தது இன்றே குடியரசு, மலர்ந்தது மக்கள் குடியரசு. கொடுமையை வெல்லும் பேரரசு, குழந்தைகள் கண்டால் குடியரசு. கொடுமையை வெல்லும் பேரரசு, குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுமா? குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுமா? குழந்தைகள் கண்டால் குடியரசு, கொடுமையை வெல்லும் பேரரசு. Thank you.
கொடுமையகளும் பேரரசு குடிகளை எல்லாம் அடிமைகளும் கொள்கை தகத்திடுவோம். அதிகார பலத்தால் இன்பத்தின் எல்லையை அடையலாம் என்று நினைத்தேன். ஆனால் துன்பத்தின் ஆழத்தை தான் கண்டுபிடித்தேன். அதிகார வெறியால் உலகத்தை அடக்கியாள முடியாது என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன் பிரபு. அதிகார ஆணவத்தால் பதவி வெறியால் உலகத்தை அழிக்கத்தான் முடியும். ஆக்கவும் காக்கவும் வல்ல மாபெரும் சக்தி அன்பு ஒன்றுதான். அந்த அன்பின் பெருமையைத்தான் யுகம் யுகமாக நம் புண்ணிய பாரத நாட்டிலே தோன்றும் ஞானிகள் உலகத்துக்கு உபதேசித்து வருகிறார்கள். சொல்லேந்தியார் அவர்களே, இவ்வளவு பேருக்கும் சொந்தமான இந்த கிரீடத்தை நீங்களே வச்சுக்கணும் நினைச்சீங்கல்ல, அதனால வந்த வம்புதான் இவ்வளவு. இது இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. கொண்டாங்க பிரபு. பொறுங்கள் பொறுங்கள், இனி நான் உங்களுக்கு மன்னனும் அல்ல, நீங்கள் எல்லாம் யாருக்கும் அடிமைகளும் அல்ல.
நாங்கள் எல்லோரும் மக்களின் பிரதிநிதிகள். அதுவும் மக்கள் விரும்பினார். குழந்தைகள் கண்ட குடியரசே, இனி மாயாபுரி மக்களின் மணி அரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு கொடுமையை வெல்லும் பேரரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு கொடுமையை வெல்லும் பேரரசு. குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். பொட்டடா முரசு, இனி பொட்டடா முரசு.